மனித வாழ்வின் உயர்ந்த லட்சியம் என்ன அப்படின்னா, லட்சியம் ஒன்று தான், ஆனால் அதை இரண்டு விதமாக அடையலாம். சிலர் நேரடியாக எளிய பாதையில் தியானத்தின் மூலமாகவே ஞானம் அடைவார்கள். சிலர் பணம், பேர், சுகம் என்று சுற்றுவழி பாதையில் சென்று இதற்கு மேல் அடைவதற்கு என்ன இருக்கின்றது என்று இறுதியில் ஞானம் அடைவார்கள். யார் எப்படி தேடினாலும், யார் என்ன செய்தாலும் மனித வாழ்வின் லட்சியம் ஞானமடைதல்தான். பணக்காரராவதன் மூலமாக உண்மையாகவே நாம் எதை அடைய முயற்சிக்கிறோம்? நம்முடைய சொத்துக்களின் எல்லையை அதிகரிப்பதன் மூலமாக நம்முடைய எல்லையை அதிகரிக்கத்தான் நாம் முயற்சி பண்ணுகிறோம். பெரும் பணத்தை சேர்ப்பதினால்தான் பெரும் மனிதராக நாம் மாறிவிட்டோம் என்று நம்பும்போதுதான் நமது வளர்ச்சியானது நின்றுவிடுகிறது. இதுபோல்தான் புகழ் பெறுவதன் மூலமாக நம்முடைய பெயருடைய எல்லையை அதிகரித்து நம்முடைய எல்லையை அதிகரிப்பதற்கு தான் நாம் முயற்சி செய்கிறோம். சுகங்களின் மூலமாக நம்முடைய உணர்வினுடைய எல்லையை அதிகரிக்கத்தான் நாம் முயற்சிக்கிறோம். நம்முடைய எல்லா முயற்சியுமே நம்முடைய எல்லையை வெவ்வேறு வழிகளில் பெருக்கும் முயற்சி தான். நம்முடைய எல்லைகளை விரிவாக்கிக் கொள்வதற்காகத்தான் வெவ்வேறு வழிகளில் நம்முடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறோம். வாழ்வின் எந்த ஒரு உச்சியை ஒருவர் தொட்டாலும் அது வாழ்வின் ஒரே ஒரு பரிணாமமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஞானமடைதல் என்னும் உன்னத நிகழ்வு நம்மை எல்லா பரிமாணங்களிலும் மலரச் செய்யும். ஞானத்தை அடைவதற்காக உழைக்கும் ஒருவர் அவருடைய வாழ்வில் எதையுமே இழக்க மாட்டார், மாறாக எல்லாவற்றையும் பெறுவார். ஞானத்தை இலக்காக கொண்டிருக்காமல் உழைப்பவர் எல்லாவற்றையும் அடைந்த பிறகும் கூட எதையும் அடையாத அந்த அதிருப்தியைத்தான் பெறுவார். ஞானம் அடைவதற்கு தடையாக இருப்பது என்னவென்றால் அகங்காரம்தான். அகங்காரம், நம்முடைய அகங்காரத்தை பூர்த்தி செய்வதற்காக வாழ்ந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் நம்முடைய மொத்த வாழ்வும் யாரோ ஒரு சிலரின் அகங்காரத்தை பூர்த்தி செய்வதற்காகவே ஓடுகிறது. அடுத்தவரின் அகங்காரத்திற்காக நம்மையே அர்ப்பணிக்க வைத்து நம்முடைய வாழ்வை கேலிக்கு கூத்தாக்கும் அகங்காரத்தை தான் சொல்கிறோம். பெரும்பாலான மனிதர்கள் நம்முடைய விருப்பப்படி வாழ்வதாய் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய பொய். நம்முடைய விருப்பம் என்பதே சமுதாயத்தாலும் சுற்றத்தாராலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிர்ணயிக்கப்பட்டவைதான். நம்முடைய விருப்பப்படி முழுமையாக வாழ ஆரம்பித்துவிட்டால் நாம் ஞானியாகிவிடுவோம். இதில் எது நம்முடைய அகங்காரம், எது மற்றவருடைய அகங்காரம் என்று பிரித்து பார்ப்பதும் எளிதல்ல. தன்னுடைய அகங்காரத்தை கண்டுபிடித்து அதை பூர்த்தி செய்து அதிலிருந்து வெளிவருவது என்பதும் எல்லோருக்கும் சாத்தியமானது கிடையாது. பலருடைய ஆசை எப்படி இருக்கிறது என்றால், உலகத்தை அனுபவிக்கவும் வேண்டும், ஆனால் அகங்காரமும் அழிய வேண்டும். அதே போல தொடர்ந்து தன்னுடைய எல்லையானது விரிவடைந்து கொண்டே செல்ல வேண்டும், ஆனால் அகங்காரம் அழிய வேண்டும். இதை சுருங்க சொல்ல வேண்டுமென்றால், எந்த பெரிய இழப்பும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் வாழ்வை அனுபவித்து ஆளவும் அகங்காரம் அழியவும் வேண்டும் என்றுதான் பலரும் ஆசைப்படுகின்றனர். இதற்கு இரண்டு வழிகள் தான் இருக்கிறது. அதாவது, நம்முடைய எல்லை எது, அடுத்தவருடைய எல்லை எது என்று புரியாமல் செய்து வைக்கும் செயல்தான் நம்மை தர்ம சங்கடத்திற்கு உருவாக்கிவிடுகின்றன. இந்த இரண்டு விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலம் நம்முடைய எல்லை எது என்று கண்டுபிடித்து விடலாம். அதேபோல் நம்முடைய தொல்லைகளிலிருந்தும் தப்பித்து கொள்ளலாம். முதலில் நாம் எங்கு எவரோடு எப்படி வாழ்ந்திருந்தாலும் நம்மால் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியாது, எல்லோரையும் சரியாக்கிவிடவும் முடியாது என்பதை புரிந்து கொண்டு இதனை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது, மாற்ற முடிந்ததையெல்லாம் மாற்றிவிடும் சக்தி. இரண்டாவது, மாற்ற முடியாததையெல்லாம் மாற்ற முடியாது என்று நாம் புரிந்து கொண்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய மற்றொரு சக்தி. மாற்ற முடிந்ததையெல்லாம் மாற்றிவிடும் சக்தியானது நம்முடைய அகங்காரம் வளராமலேயே நம்முடைய எல்லைகளை அதிகரிக்கும். நம்முடைய எல்லையானது விரிவடைந்து கொண்டே போகும். மாற்ற முடியாததையெல்லாம் மாற்ற முடியாது என புரிந்து கொண்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய சக்தியானது நம்முடைய அகங்காரத்தையும் அழிக்கும், நம்முடைய தொல்லைகளையும் முழுமையாக குறைக்கும். இந்த இரண்டையும் நாம் கடைபிடிக்கும் போது மக்கள் நம்மளை ஞானிகள் என்றும் அழைப்பார்கள். இதை கடைபிடிக்கும் போது நாம் மனித வாழ்வின் எல்லா பரிமாணங்களிலும் வளர்ந்து கொண்டே செல்லலாம்.